நூற்று 20 அடி ஆழக்கிணற்றில் சிக்கியவர் உயிருடன் மீட்பு. ஒற்றை காலால் பள்ளிக்கு சென்று வரும் சிறுவன். ஜம்மு காஷ்மீரில் சரமாரியாக சுட்டுக் கொல்லப்பட்ட வங்கி மேலாளர். பதக்கம் வென்ற வீராங்கனைகளுக்கு பிரதமர் மோடி பாராட்டு. கடலில் விடப்பட்ட அரிய வகை ஆமை குஞ்சுகள். தூங்கிய குழந்தையை அடித்து எழுப்பி செல்ஃபி எடுத்த நடிகர். செல்போன் வெளிச்சத்தில் சிகிச்சை அளித்த மருத்துவர்கள். கர்நாடகாவில் தனியார் பேருந்து விபத்து, 7 பேர் உயிரிழப்பு. ஆண்கள் மட்டுமே பங்கேற்ற அசைவ திருவிழா. 6 அடி பாம்பை அசால்ட்டாக பிடித்து புற்றுக்குள் விட்ட சிறுமி. ராஜஸ்தானின் பார்மர் மாவட்டத்தில் 120 அடி ஆழக்கிணற்றில் கட்டுமான பணியின் போது சிக்கிக் கொண்ட ஒருவரை வந்து இராணுவத்தினரும் பொதுமக்களும் சேர்ந்து உயிருடன் மீட்டு வெளியே கொண்டு வந்திருக்காங்க. கட்டுமான பணியின் போது செங்கற்கற்கள் சரிந்து ஒருவர் சிக்கிக் கொண்டது பற்றி தகவல் அறிந்ததுமே இராணுவ பொறியாளர் குழுவினர் விரைந்து வந்து கயிறு கட்டி மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. பகலிரவா முயன்று 10 மணி நேரத்துக்கு பிறகு தொழிலாளரை உயிருடன் மீட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஜம்மு காஷ்மீரில் ஒற்றை காலால் துள்ளி துள்ளி பள்ளிக்கு சென்று வரும் சிறுவனுக்கு இலவசமாக செயற்கைக்கால் பொருத்தும் செலவை ஏற்றுக்கொள்வதாக ஜெய்ப்பூர் பூட் தொண்டு நிறுவன தலைவர் பிரேம் பண்டாரி வந்து அறிவித்திருக்கிறாரு. ஹந்துவாராவை சேர்ந்த சிறுவன் பர்வைஸ் வந்து வீட்டிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவுக்கு ஒற்றை காலில் துள்ளி துள்ளி செல்லும் வீடியோ சமூக வலைத்தளங்களில் பரவியது. இதை வந்து ட்விட்டரில் பார்த்த பிரேம் பண்டாரி அந்த சிறுவனின் குடும்பத்தை தொடர்பு கொள்ள போவதாகவும் இலவசமாக செயற்கைக்கால் பொருத்த ஏற்பாடு செய்ய போவதாகவும் சொல்லியிருக்காரு. ஜம்மு காஷ்மீரின் குல்காம் மாவட்டத்தில் வங்கி மேலாளர் தீவிரவாதியால் சுட்டுக் கொல்லப்பட்ட காட்சி சிசிடிவியில் பதிவாகியிருக்கு. ராஜஸ்தானை சேர்ந்த விஜயகுமார் அரே மோகன் போரா பகுதியில் உள்ள வங்கியில மேலாளராக பணியாற்றி வந்திருக்கிறாரு. காலையில் வங்கிக்குள்ளே புகுந்த தீவிரவாதி விஜயகுமார் மீது சரமாரியாக துப்பாக்கி சூடு நடத்திவிட்டு தப்பி ஓடியிருக்கான். இதில் படுகாயமடைந்த விஜயகுமார் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் காஷ்மீரில் பள்ளி ஆசிரியை ஒருவர் வந்து தீவிரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. காஷ்மீர் பண்டிட்டுகள் மீது தாக்குதல் தொடர்வதாக கூறப்படும் நிலையில் வெளி மாநிலத்தவர்கள் மீது தாக்குதல் தொடர்வது அதிர்வலைகளையும் ஏற்படுத்தியிருக்கு. உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டியில் பதக்கங்கள் வென்ற இந்திய வீராங்கனைகளை பிரதமர் நரேந்திர மோடி நேரில் அழைத்து பாராட்டியிருக்கிறார். துருக்கியின் இஸ்தாபுல் நகரில் நடைபெற்ற உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் நிஹத் சரின் தங்கப்பதக்கமும் மனிஷா மவுன், பர்வின் ஹூட்டா ஆகியோர் வந்து வெண்கலப் பதக்கங்களையும் வென்றிருக்கிறாங்க. இவர்கள் டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்து பதக்கங்களை காட்டி வாழ்த்து பெற்றிருக்கிறாங்க. ஒடிசால அரிய வகை ஆமை இனமான ஆலிவ் ரிட்லி ஆமை குஞ்சுகள் கடலில் விடப்பெற்றிருக்கு. அழிந்து வரும் ஆமை இனமான ஆலிவ் ரிட்லி ஆமைகளை பாதுகாக்க பல்வேறு முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருது. இனப்பெருக்க காலம் முடிந்து பொறிக்கப்பட்ட 100 ஆலிவ் ரிட்லி ஆமை குஞ்சுகள் ஒடிசா ருஷ்குல்யா கடலில் வந்து விடப்பெற்றிருக்கு. தெலுங்கு சினிமாவின் பிரபலமான நடிகர்களில் ஒருவர் NT ராமாராவின் மகனும் அரசியல்வாதியுமான நந்தமுரி பாலகிருஷ்ணா. இவரது படங்களில் ரயில் முன் பாய்ந்து தாண்டி செல்வது, துப்பாக்கி குண்டுகளை கடித்து துப்புவது போன்ற ஏராளமான காட்சிகளில் வந்து நடித்திருக்கிறாரு. சமீபத்தில் பாலகிருஷ்ணா நடித்த அகண்டா திரைப்படம் நல்ல வரவேற்பை வந்து பெற்றது. இப்போ ஆந்திர மாநிலம் இந்துப்பூர் தொகுதி MLAவான பாலகிருஷ்ணா தனது ரசிகர் மன்ற தலைவர் வீட்டு புதுமனை புகுவிழாவில் வந்து பங்கேற்றிருக்கிறாரு. ரசிகர்கள் பலர் பாலகிருஷ்ணாவுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டிருந்தப்போ தந்தையின் தோளில் குழந்தையொன்று உறங்கிக் கொண்டிருந்தது. இதனை அடுத்து அந்த குழந்தையின் முதுகில் லேசாக தட்டி எழுப்பி கண் விழிக்க வைத்து பாலகிருஷ்ணா போஸ் கொடுத்திருக்கிறாரு. பீகார் மாநிலம் சசராம் மாவட்டத்தில் உள்ள மருத்துவமனையில் மின்சாரம் அடிக்கடி துண்டிக்கப்படுவதால் மொபைல் போன் வெளிச்சத்தில் அவசர சிகிச்சை பிரிவில் உள்ள நோயாளிகளுக்கு மருத்துவர்கள் வந்து சிகிச்சை அளித்து வராங்களாம். மின்சாரம் அடிக்கடி துண்டிக்கப்படுவதாக தெரிவிக்கும் மருத்துவர் பிரிஜேஷ் குமார் வந்து நாள்தோறும் இதுபோன்ற சூழ்நிலைகளை சந்திப்பதாகவும் சொல்லியிருக்காரு.
கர்நாடக மாநிலம் குல்பர்கா மாவட்டத்தில் டெம்போ மீது மோதியதில் கட்டுப்பாட்டை இழந்த தனியார் பேருந்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து தீப்பற்றி எரிந்ததில் 7 பேர் உடல் கருகி உயிரிழந்திருக்காங்க. 32 பயணிகளுடன் கோவாவிலிருந்து ஹைதராபாத் நோக்கி சென்ற பேருந்து கலபுராகி பகுதியில் எதிரே வந்த சரக்கு வாகனத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளாகியிருக்கு. இதில் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சுமார் 50 மீட்டர் ஆழமுள்ள பள்ளத்தில் கவிழ்ந்ததில் பெட்ரோல் டேங்கில் கசிவு ஏற்பட்டு திடீரென தீப்பற்றியிருக்கு. இதன்போது பேருந்துக்குள் சிக்கிய 7 பயணிகள் உடல் கருகி சம்பவ இடத்திலேயே வந்து உயிரிழந்திருக்காங்க. படுகாயமடைந்த மற்ற பயணிகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் போலீசார் வந்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வராங்க. சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள காவனூர் கிராமத்தில் நள்ளிரவில் ஆண்கள் மட்டுமே பங்கேற்கும் அசைவ திருவிழா வந்து நடைபெற்றிருக்கு. கருப்பெரு சாமிக்கு கிடா வெட்டி படையலிட்டால் நல்ல மழை பெய்து விவசாயம் செழிக்கும் என்பது கிராம மக்களின் ஐதீகம் என்பதால் ஆண்டுதோறும் இந்த திருவிழா நடைபெற்று வருது. அதன்படி நள்ளிரவு நடைபெற்ற அசைவ திருவிழாவில் 100 ஆடுகளை பலியிட்டு நேர்த்தி கடன் செலுத்திய பின்னர் கறி விருந்து தயார் செய்யப்பட்டிருக்கு. இதனை வந்து காவனூர் கிராமத்தைச் சேர்ந்த ஆண்கள் 1000க்கும் மேற்பட்டோர் சாப்பிட்டுவிட்டு இலையை எடுக்காமல் சென்றிருக்கிறாங்க. இலை காய்ந்த பின்பு கிராம பெண்கள் இலையை எடுத்திருக்கிறாங்க. நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்த 4 வயது சிறுமி தன்னுடைய பிஞ்சு கைகளால பாம்பு ஒன்றை பிடித்து புற்றுக்குள் விட்ட காணொளி இணையத்துல இப்போ அதிகம் பேரால பகிரப்பட்டு வருது. ஆலோரை பகுதியில் வீட்டு வாசலில் விளையாடி கொண்டிருந்த ஸ்ரீநிஷா என்ற சிறுமி குடியிருப்புக்குள் பூக்க இருந்த 6 அடி நீல சாரப்பாம்பை பக்குவமாக பிடித்து புற்றுக்குள் விட்டிருக்கிறாங்க. சிறுமியின் இந்த செயல் அப்பகுதி மக்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கு.